ரொம்ப நாளாகவே நான் பேசணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு டாப்பிக்கை இன்னைக்கு நான் பேச போகிறேன் இது ஜெனரலாக நம்ம பேசுற மாதிரி ஒரு டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட டாப்பிக்கோ இல்லை ஒரு டெய்லி அப்டேட்டோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் கிடையாது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் அதுலேயும் இப்போ படிச்சுட்டு இருக்க பசங்க காலேஜ் செய்ய போற பசங்க இல்லை நான் இந்தியாவுக்காக ஏதாச்சும் செய்யணும் இந்தியாவோட இஸ்ரோவில் எனக்கு வேலை வாங்கணும் நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே அந்த ஆசை இருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ இன்றைக்கி வீடியோவில் இஸ்ரோவில் எப்படி ஜாயின் பண்ணுறது அதுக்கான ப்ராசஸ் என்னென்ன இஸ்ரோவில் ஜாயின் பண்ணி ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னா எந்த ஃபீல்டில் படிக்கணும் இல்லை எந்த ஃபீல்டில் நம்ம டிகிரி கிராஜுவேஷன் வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச பசங்களுக்கு நீங்கள் இதை தாராளமாக ஷேர் பண்ணலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் நானும் உங்கள் தமிழ் பக்ஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் முதல்ல இந்த இஸ்ரோனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஷார்டா ஒரு சின்ன நோட் இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதோட நிறைய ஆஃபீஸர்ஸ் நான் சொல்கிறது வந்து இஸ்ரோன்றது ஒரு அமைப்பு இந்த அமைப்புக்கு கீழே பல இடத்துங்களில் ரிசர்ச் சென்டர்ஸ் இருக்குது நிறைய இடத்துல டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இந்தியா முழுக்க ஒரு பெரிய கனெக்டிவிட்டியை கொண்ட ஒரு நெட்வொர்க்னு சொல்லலாம் இதில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும்னா ஒரு சில இடங்கள் நம்மளோட சதீஷ் தவான் சேட்டலைட் லான்ச் சென்டர் அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மகேந்திரகிரி க்ரியோஜனிக் டெஸ்டிங் ஃபெசிலிட்டி கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்க தும்பா ஈக்குவட்டேரியல் ராக்கெட் லான்ச் சென்டர் இப்போது அதை மாற்றிட்டாங்க கேரளாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அடையாளமாக இருக்குது இந்த மாதிரி எல்லாமே இது எல்லாமே இஸ்ரோவுக்கு தான் வரும் இந்த இடத்துல எந்த ரெக்குயர்மெண்ட் இருந்தாலும் இஸ்ரோ தான் அதுக்கு அஃபிஷியலாக எடுப்பாங்க அதுக்கு அடுத்த கட்டமாக அந்த சென்டரோட அந்த ஆர்கனைசேஷனோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இந்த மகேந்திரகிரி சென்டரில் ஏதாச்சும் ஒரு வேக்கன்சி இருக்குன்னா அவங்க தனியாகவும் எடுப்பாங்க இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாமே இந்த இந்தியா முழுக்க இருக்க இஸ்ரோவில் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் இல்லை அதுக்கு தேவைப்பட்ட மாதிரி போஸ்டிங் சயின்டிஸ்ட்டுக்கு ஈக்குவலான ஒரு போஸ்டிங்க்கு போகணுன்னா அதில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்றதுக்கான ப்ராசஸ் தான் முதல்ல இந்த இஸ்ரோவை பொறுத்த வரைக்கும் மூணு விதத்தில் நம்ம இந்த இஸ்ரோவில் ஜாயின் பண்ணலாம் முதல் விஷயம் ஐஐஎஸ்டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி இதில் சேர்ந்து அதுக்கப்புறமா அங்கேருந்து இருந்து இஸ்ரோ சயின்டிஸ்ட் வருது ரெண்டாவது ஐஐடி இல்லைனா என்ஐடி இது ரெண்டுத்துல சேர்ந்து அங்கே கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக அடுத்ததாக இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறது மூணாவதா ஐசிஆர்பி இஸ்ரோ சென்ட்ரலைஸ்டு ரெக்ரைமெண்ட் போர்டு இதில் சேர்ந்து அதுக்கு அப்புறமா இந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிவிட்டு இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறது இது எல்லாத்துக்குமே பேசிக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் ஏதாச்சும் நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படி இல்லையா கம்ப்யூட்டர் ஆர் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் நீங்கள் ஏதாச்சும் படிச்சிருக்கணும் உதாரணத்துக்கு பிஇ பிடெக் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் டிப்ளமோ கோர்ஸ் ஆச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும் இதுதான் பேசிக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் இது எல்லாத்துக்குமே உள்ள போகிறதுக்கு முதல் விஷயம் இந்த ஐஐஎஸ்டி இதில் ஜாயின் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட டென்த் அண்ட் டுவெல்த்தில் குறைஞ்சபட்சமாக சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே சிஜிபி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இல்லை ஓவரால் மார்க்ஸ்னால் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே உங்ககிட்ட மார்க்ஸ் இருக்கணும் முதல்ல நீங்கள் இந்த ஐஏஎஸ்டியில் சேரணுன்னா ரெண்டு எக்ஸாம்ஸ் இருக்குது முதல் எக்ஸாம் ஜேஇ மெயின்ஸ் அடுத்ததாக ஜேஇ அட்வான்ஸ்ட் இதை கிளியர் பண்ணா மட்டும்தான் உங்களால இந்த இடத்துல அட்மிஷனே வாங்க முடியும் இது அட்மிஷன் வாங்குறத பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா இந்த ஐஐஎஸ்டியில் ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு வெறும் நூத்தி நாற்பது சீட்டு மட்டும்தான் ப்ரொவைடே பண்ணுவாங்க இதில் நீங்க உங்களோட ஜேஇஇ ஸ்கோரை பொறுத்து தான் நீங்கள் இந்த இன்ஸ்டியூட் குள்ள போக முடியுமா இல்லை முடியாதாங்கிறது ஒருவேளை நீங்கள் நல்ல மார்க்ஸை ஸ்கோர் பண்ணி உங்களோட ரேங்கிங்ஸ் நல்லா இருந்து நீங்க இதுக்குள்ள போயிட்டீங்கனாலும் இதுல சேர்ந்ததுக்கு அப்புறமா உங்களோட கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட மினிமம் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் இல்லை சிஜிபி செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு மேல இருந்தால் தான் உங்களை டேரெக்டாக இஸ்ரோக்குள்ளே அனுப்புறதுக்கு கன்சிடரே பண்ணுவாங்க ஏன்னா இந்த சிஸ்டம்ஸ் எல்லாத்த பொறுத்த வரைக்கும் பேஸ்ட் ஆன் மெரிட் மட்டும்தான் யார் வந்து அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்கள மட்டும்தான் இவங்க இஸ்ரோவுக்கு டேரக்டாக அனுப்புவாங்க அடுத்ததாக பார்த்தோன்னா ஐஐடி மூலயமாகவோ இல்லை என்ஐடி மூலயமாகவோ இன்டர்வியூ மூலிமா உள்ள போகிறது இதை பொறுத்த வரைக்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஐஐஎஸ்டி மாதிரியே தான் நீங்கள் ஐஐடி ஆர் என்ஐடி உள்ள போனோனாலே ஜேஇஇ எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணிட்டு தான் உள்ள போக முடியும் ஜேஇ எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுதுறதுக்கு எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் அதாவது பர்சன்டேஜ்ன்றது தேவைப்படாது ஜேஇயை வரைக்கும் நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு டுவெல்த்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதும் இந்த ஜேஇஇ நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஜேஇ மெயின்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறமா ஜேஇஇ அட்வான்ஸ்டு எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணியாகணும் அப்படி கிளியர் பண்ணி உங்களோட ரேங்கிங் பேசிஸில் நீங்கள் ஐஐடிக்குள்ளேயோ என்ஐடிக்குள்ளேயோ போயிட்டீங்கன்னா மூணு பிரான்ச்சஸில் நீங்கள் படித்தாகணும் அப்போ தான் உங்களுக்கு இந்த இஸ்ரோக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் ஒன்று மெக்கானிக்கல் இன்னொன்று எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அடுத்ததா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இந்த மூணு ஃபீல்டில் இந்த மூணு ஃபீல்டுக்குள்ளேயே நிறைய சப்டிவிஷன்ஸ் இருக்குது பேசிக்கானது இது மூணு தான் இது மூணுத்துக்குள்ள நீங்கள் எந்த குரூப்பை வேணா எடுத்து அந்த இடத்துல செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் இதுலையுமே செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்க்கு மேலே இருந்தால் தான் உங்களால் இந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியும் நாலு வருஷம் நீங்கள் இந்த கோர்ஸை முடிச்சதுக்கப்புறமா டேரெக்டாக இஸ்ரோலேருந்தே சயின்டிஸ்ட் வந்து இந்த ஐஐடிக்குள்ளே கேம்பஸ் இன்டர்வியூ மாதிரி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படி கண்டக்ட் பண்ணுறப்போ உங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது உங்களுக்கு நீங்கள் படித்ததோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கடைசியில் ஒரு ஸ்கோர்னு ஒன்று கொடுப்பாங்க உங்களோட இந்த ஸ்கோரை பொறுத்தும் அதாவது இந்த இன்டர்வியூ ஸ்கோரை பொறுத்தும் நீங்கள் அகாடமிக்ஸில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்கன்றத பொறுத்தும் தான் உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் இந்த இன்டர்வியூ மூலிமா நடக்கும் அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஐசிஆர்பி எக்ஸாம் தான் இந்த ஐசிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அட்லீஸ்ட் நீங்க படிச்சிருக்க டிகிரியில் இதுக்கு வந்து பெரும்பாலும் இன்ஜினியரிங் ஓரியன்ட் டிகிரியில இருந்து மட்டும்தான் எடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கனாலும் பிடெக் ஆர் பிஇ சம்மந்தப்பட்ட லேட்டரல் என்ட்ரியில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க இதுக்கு எலிஜிபிளாக இருக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எலிஜிபிளாக இருந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட மினிமம் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் ஃபைவ்க்கு மேலே சிஜிபி இருந்தால் தான் இந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படி நீங்கள் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த எக்ஸாம் வந்து நடக்கும் அதுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம்ஸ்க்கு அப்பியர் ஆகலாம் இந்த எக்ஸாம்ஸ் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நீங்க வந்து இத்தனை அட்டம் தான் எடுக்கணும் அத்தனை அட்டம் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு அதனால இந்த குவாலிபிகேஷன்ஸோட யாராச்சும் இருந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எக்ஸாம்ஸ் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான எக்ஸாம்ஸ் இந்த வருஷத்தோட மிட்லேயோ அப்படி இல்லைனா இந்த இந்த வருஷத்தோட இறுதியிலேயோ வரும் அந்த மாதிரி வரப்போ அதை நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் நீங்க எல்லாருமே இந்த யார் யாரும் எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பா இந்த எக்ஸாம்ஸ் ஒரு தடவை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நான் சொன்ன இந்த மூணு மெத்தட்லையுமே ரொம்ப சேஃபான மெத்தட்னா அது ஐஐஎஸ்டி மூலியமாக உள்ள போறதுதான் ஏன்னா என்னதான் அங்கே நூற்றி நாற்பது வேகன்சி மட்டுமே இருந்தாலும் நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஷோராக உங்களுக்கான பிளேஸ்மெண்ட் இஸ்ரோவில் கிடச்சிரும்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் அந்த அளவுக்கு இருக்கும் இதுலேயுமே ரெண்டு டைப் ஆஃப் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க ஒன்று பிடெக் பி இன்ஜினியரிங் ரிலேட்டடாக எட்டு செமஸ்டர் இருக்கிற மாதிரி ஒரு கோர்ஸும் அடுத்ததாக டூவல் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதில் பிஎஸ்சி கூட சேர்த்து நீங்க இன்னொரு கோர்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளைடு கோர்சஸ்ன்னு சொல்லுவாங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பத்து செமஸ்டர் அதாவது அஞ்சு வருஷம் எழுதுற மாதிரி இருக்கும் ஆறாவது செமஸ்டர்ல இருந்தே நீங்கள் இதுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க யார் யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்காங்களோ உள்ள அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பேசிஸ்ல அவங்கள அப்பவே செலக்ட் பண்ணி அவங்களுக்கான எக்ஸ்ட்ரா ட்ரைனிங்கை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க சரி ஆறாவது செமஸ்டர்ல ஒருவேளை உங்கள் ஸ்கோர் கம்மியாக இருந்து நீங்கள் அப்போ எலிஜிபிள் இல்லைன்னா அடுத்த செமஸ்டர்ல உங்கள் ஸ்கோர் இம்ப்ரூவ் பண்ணுறது மூலியமா நீங்க அதுக்கு எலிஜிபிளா மாறுவீங்களே கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மாறுவீங்க ஆனால் ஓவரால் பர்ஃபாமன்ஸ் உங்களோட எப்படி இருக்கோ உங்களோட ஸ்கோர் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு இஸ்ரோவில் டெசிக்னேஷன் கிடைக்கும் ஸோ ஆரம்பத்துலேருந்தே ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் அந்த ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ஒரு நல்ல ஜாப் கிடைக்குன்னே சொல்லலாம் இதில் அந்த பிடெக் பிஇ கோர்ஸஸ் பொறுத்த வரைக்கும் நார்மலாக இன்ஜினியரிங்ல ஏரோனாட்டிக்கல் எலக்ட்ரானிக் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எலக்ட்ரிக்கல் இதில் என்னென்ன சொல்லுவாங்களோ அதே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக சொல்லிக் கொடுப்பாங்க ஆனால் இந்த பத்து செமஸ்டர் இருக்கக்கூடிய இந்த டியூவல் கோர்சஸில் மட்டும் சிலபஸ் கொஞ்சம் மாறுபடினே சொல்லலாம் உதாரணத்துக்கு இதோட பேசஸ்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் எம்எஸ்இன் ஆஸ்ட்ரானமிஸ்ட்ரோபிசிக்ஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் எம்எஸ்சி இன் சாலிட் ஸ்டேட் பிசிக்ஸ் எம்டெக் இன் எர்த் சிஸ்டம் சயின்சஸ் எம்டெக் இன் ஆப்டிகல் இன்ஜினியரிங் இதில் தான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி உங்களோட சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இது நீங்கள் இந்த காலேஜில் சேர்ந்து டேரெக்டாக அங்கேருந்து இஸ்ரோக்கு போகிறதுக்கான ப்ராசஸ் அடுத்ததான் நான் முன்னே சொன்ன மாதிரியே ஐஐடி என்ஐஐடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐஐடியில் என்ஐடியில் எந்த அளவுக்கு சீட் வாங்குறது கஷ்டப்பட்டு ஜேஇஇக்கு படிக்கிறீங்களோ அதை விட அதிகமாக அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் படிக்கணும்னு சொல்லலாம் ஏன்னா உங்களோட அகாடமிக் பர்ஃபார்மன்ஸும் உங்களோட இன்டர்வியூ பர்ஃபார்மன்ஸும் தான் உங்களோட இஸ்ரோ கனவை அந்த இடத்துல தீர்மானிக்கும் நீங்கள் ஒரு வேளை அகாடமிக்ஸில் நல்லா பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்க இல்லை அகாடமிக்ஸில் கொஞ்சம் நல்லா பண்ணிவிட்டு இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பண்ணலாம் கூட உங்களுக்கான ப்ராக்டிக்கல் நாலேஜ் அளவுக்கு இருக்குன்னு செக் பண்ணுவாங்க அப்படி ப்ராக்டிக்கல் நாலேஜ் உங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு நிறைய விஷயம் புதுசு புதுசாக யோசிக்கிறீங்கன்னா உங்களை ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி பிக் பண்ணி உங்களுக்கு இஸ்ரோவுக்கான சான்சஸ் கிடைக்கும் அடுத்ததாக ஐசிஆர்பி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இதோட முக்கியமான மூணு ஃபீல்டுன்னு பார்த்தோன்னா பிஇ பிடெக் பிஎஸ்சி அதை நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு பிஎஸ்சி வந்திருந்தாலும் சரி இல்லை பிஎஸ்சி முடிச்சுட்டு டேரக்டாக பிஇ பிடெக் லேட்ரல் என்ட்ரில் வந்திருந்தாலும் சரி கம்ப்யூட்டர் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இது மூணு இன்ஜினியரிங் இருந்து தான் எடுப்பாங்க அந்த மூணுமே பார்த்தோன்னா ஒவ்வொன்று திக்கிழையும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்னு சொல்லிட்டு ஒவ்வொன்று திக்கிவும் பல சப் கேட்டகரிஸ் இருக்குது அதில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் அப்ளைடு எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலகம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக்ஸ் பவர் எலக்ட்ரானிக்ஸ் டெலகம்யூனிகேஷன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டெக்னாலஜி இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அடுத்ததா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் சயின்ஸ் இன்ஜினியரிங் மெடிக்கல் இன்ஜினியரிங் மெடலாஜிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் ஏரோட்டிக்கல் இன்ஜினியரிங் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் மெகட்ரானிக்ஸ் அடுத்ததாக கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த ஃபீல்டில் இருக்க யார் வேணாலும் இந்த ஐசிஆர்பி எக்ஸாம்ஸை எடுக்கலாம் இதுக்கு வந்து இத்தனை டைம் தான் எடுக்கணும் அத்தனை டைம் தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அட்டம்ப்டு வைக்கிறதுக்கு கிடையவே கிடையாது நீங்கள் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்ஸை கண்டிப்பாக அட்டன் பண்ணலாம் இதை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோவுக்கு போகணுன்றது நிறைய பேரோட கனவாக இருக்கலாம் இதெல்லாம் நம்ம எங்கேருந்து போய் அட்டன் பண்ண போகிற மாதிரி ஒரு ஞாபகத்தில் ஒரு நினப்பில் இருக்கலாம் ஆனால் எந்த எக்ஸாம்ஸுமே நீங்கள் போய்ட்டு ஒரு தடவை அட்டன் பண்ணிங்கன்னா தான் அது எந்தளவுக்கு ஈஸியாக இருக்குது உங்களால் அது முடியும் தெரியும் ஏன்னா ஒரு எக்ஸாம்க்கு நீங்க போறதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயமுறுத்திருப்பாங்க இருப்பாங்க உங்களுக்கு அந்த பயம் வந்திருக்கும் ஆனா ஒரே ஒரு டைம் நீங்க போயிட்டு அட்டன் பண்ணி தான் பாருங்களேன் இதுல மூணு ஆப்ஷனல் பேப்பர் தான் இருக்கு இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த எக்ஸாம்ஸ் அட்டன் பண்றப்போ ஒரு டைம் அட்டன் பண்ணீங்கனாலே நான் கண்டிப்பா சொல்றேன் அதுக்கான ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படி ஐடியா கிடைக்கிறப்போ ஒருவேளை இத நம்ம முன்னாடியே படிச்சிருந்தா இதை க்ளியர் பண்ணலாம்ன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வரும் அடுத்த எக்ஸாமில் இருந்து நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு அந்த கொஷின் பேப்பரை பார்க்குறப்பே ஒரு ஐடியா கிடைக்குன்னு சொல்லலாம் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நீங்கள் யாருக்கெல்லாம் யாராச்சும் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலோ இல்லை நான் இஸ்ரோவுக்கு போகணுன்றதான் என்னோடய எய்ம்னு யாராச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு தாராளமாக ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு என்ன ஆகணுன்ற ஒரு ஐடியா இருக்கும் ஆனால் அது எப்படி ஆகிறது என்ன பண்ணணுன்ற ஐடியா கண்டிப்பாக இருக்காது அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி இது சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இப்போ நான் வந்து ஒரு இன்டர்ன் பண்ணோம் இஸ்ரோவில் இன்டர்ன்ஷிப் ஏதாச்சும் கிடைக்கணும்னா அதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கரண்ட்டாக இந்தியா முழுக்க இருக்க இஸ்ரோவோட ஆஃபீஸ்லேயும் ரிசர்ச் சென்டர்ஸ்லையும் நிறைய இன்டர்ன்ஷிப் போயிட்டு இருக்கு அதோட டீட்டெயில்ஸை நான் கீழே இப்போ க அவைலபிளாக எந்த இடத்துலலாம் இருக்கோ அதோட லிங்க்ஸையும் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்ஸ் எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் எல்லாருமே பார்த்துக்கோங்க ஆனால் இதில் இருக்க ஒரு பெரிய பேக் ட்ராப் என்னென்னா இந்த இஸ்ரோட இன்டர்ன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இதில் ப்ரொவைட் பண்ணுற நிறைய கோர்ஸஸ்க்கு உங்களுக்கு ஸ்ட்ரை வராது காசு கொடுக்க மாட்டாங்க நீங்க போயிட்டு ஒரு மாசமும் அந்த கோர்ஸை பொறுத்துனது அந்த இன்டர்ன்ஷிப்போட டியூரேஷனை பொறுத்து ஒரு மாசத்துல இருந்து மூணு மாசம் வரைக்கும் ஆகலாம் அங்க நீங்க ஹாஸ்டல் கூட பே பண்ணி தான் தங்குற மாதிரி இருக்கும் ஃபுல் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம் அங்க இருக்க எம்ப்ளாயிஸ்க்கு ஒரு ஃபிஃப்டி ஆஃபர் அங்கே எம்ப்ளாயிஸ்க்கு இருக்குன்னா அதே அளவுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப்ல நீங்க அங்கே ஸ்டே பண்ணிக்கலாம் ஃபுட்டு அந்த மாதிரி எல்லாத்திலயும் டிஸ்கவுண்ட் இருக்குமே தவிர ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி தர மாட்டாங்க ஆனா நீங்க அந்த கோர்ஸ் முடிச்சிட்டு வரப்போ அஃபிஷியலாக இஸ்ரோ கிட்ட இருந்து உங்களுக்கான அந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டட் சர்டிஃபிகேஷனும் இல்லை நீங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்கீங்கன்னா அந்த இன்டர்ன்ஷிப் முடிச்சதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க கண்டிப்பா உங்களோட ஃபியூச்சருக்கு நீங்க ஏதாச்சும் ஜாப்க்கு போறீங்க இல்லை இதே இடத்துல இஸ்ரோவுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா ஐஐடி ஆர் என்ஐடியில் நீங்க முடிச்சிட்டு இந்த மாதிரி இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா இந்த சர்டிக்ஸ் உங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும் இது எல்லாத்தோட லிங்க்ஸ் நான் கேட்க குடுக்கறேன் இல்ல யாருக்கெல்லாம் செக் பண்ணி பாக்கணும்னு ஆசை இருக்கும் நான் இந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க தாராளமா போய் செக் பண்ணலாம் இதோட அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்தாலும் ஏன்னா ஒவ்வொரு லொகேஷன் ஏற்ற மாதிரி அங்க வேகன்சிஸ் மாறும் இன்டர்ன்ஷிப்போட ஏதாச்சும் ஓபனிங்ஸ் இருந்துச்சுன்னா அதோட நம்பர்ஸ்மே மாறும் அது எல்லாம் அப்டேட் ஆகிறப்போ இந்த வீடியோக்கு கீழே நான் அப்டேட் வரப்போலாம் அந்த ஃபஸ்ட் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கமெண்டி போஸ்ட்லேயுமே போடுறேன் ஸோ நம்ம சேனலோட கனெக்டாக இருங்க இந்த வீடியோவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாமே வெளியிலேருந்து பார்க்குறப்ப தான் கஷ்டமாக தெரியும் நீங்கள் உண்மையிலேயே ப்ரிப்பேர் பண்ணிங்க இல்லை ஒரு டைம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கீங்களோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த வீடியோவோட எண்ணுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் நான் பார்க்க வந்த விஷயங்கள் இவ்வளோ தான் இந்த வீடியோவை பற்றி உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ் இருக்குது இஸ்ரோவில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா அதை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் நல்லது இப்பகுந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களோட இதில் உங்களாருக்கே